ஒரு இரண்டு தலைமுறை அமர்ந்து உண்கிற அளவுக்குண்டான செலவினங்களை கூட திருமண நேரத்தில் செய்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். அதில் ஏதாவது பயன் உண்டுமா? இல்லை. நம்முடைய பணபலத்தை காண்பிக்க, நம்முடைய குடும்ப பாரம்பரியத்தை காண்பிக்க, ஒரு பெருமைக்காக வேண்டி, ஒரு புகழுக்காக வேண்டி நாம் வாரி 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 செலவு செய்கிறோம். அப்பொழுதெல்லாம் பணத்தினுடைய மதிப்பும் மக மரியாதையும் நமக்கு தெரிவதில்லை. ஜுமாவுடைய நாளிலோ இது போன்ற நிகழ்ச்சிகளிலோ வந்து அமர்ந்து அல்லாவுக்காக வேண்டி ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சொன்ன உடனே நம்முடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து நாம் தயங்குகிறோம். அது 100 ரூபாயாக இருந்தால் ஒரு 10 ரூபாய், 5 ரூபாய் இல்லையா என்று யோசிக்கின்றோம். இந்த வகையான வித்தியாசத்திற்கு என்ன காரணம் சொல்வீர்களே? நீங்கள் என்றைக்காவது அது குறித்து ஆய்வு செய்திருக்கிறீர்களா? ஒன்றுமே இல்லை. இதை விட சாதாரண எளிமையான ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரோட்டிலே நான் நடந்து செல்கிறேன், அல்லது நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு நடந்து செல்கிறீர்கள், அல்லது நீங்கள் தனியாக செல்கிறீர்கள். உங்களுடைய நண்பர்கள் ஒரு 3 பேர் ஹோட்டலுக்கு அருகிலே நின்று கொண்டிருந்தால் தீ அருந்துவதும், தேவைப்பட்டால் உணவுக்குண்டான ஏற்பாடு செய்து உணவு அருந்துவதும் நம்மளுடைய வாழ்விலே வாடிக்கையான ஒன்று. நண்பர்களோடு சேர்ந்து அந்த நேரத்தில் நம்முடைய மனோபாவத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். உணவு அருந்துகிற 4 பேரும் வசதி படைத்தவர்கள். உணவு அருந்துவதற்கு சென்ற நம்முடைய தோழர்கள், நானும் நீங்களும் எல்லோரும் வசதி படைத்தவர்கள். ஆனால் ஒரு 300 ரூபாய், 400 ரூபாய் உணவறிந்து விட்டு கொடுக்கிற பில்லுக்கு போட்டி. நீ கொடுப்பதா, நான் கொடுப்பதா? நான் கொடுக்கிறேன், நீ கொடுக்கிறேன். அங்கே பார்த்தீர்களா, பணத்தின் மதிப்பு நமக்கு தெரிவதில்லை. அதே நேரத்தில் பாருங்கள், வீட்டினுடைய முற்றத்தில் பசிக்கிறது என்று ஒரு யாசகம் கேட்டு ஒரு மனிதன் இருக்கிறார். பள்ளிக்கு வருகிறான் கிழிந்த ஆடையோடு. அவனுடைய பசியை போக்குவதற்கு நாம் முயற்சி எடுத்திருக்கிறோமா என்றால் இல்லை, சில்லறை இல்லை என்று அவனை நாம் ஒதுக்கி தள்ளிவிடுகிறோம். கொடுப்பதற்கு வசதியுள்ள நண்பர்களிடத்திலே நாம் உணவு உண்ணும் பொழுது போட்டி போட்டுக் கொண்டு கொடுக்கிறோம், நீ கொடுப்பதா நான் கொடுப்பதா என்று. உண்பதற்கு வசதியே இல்லாத ஒரு மனிதன் நம்மிடத்திலே கேட்க வரும் பொழுது சில்லறை இல்லை என்று ஒதுக்கி விடுகிறோம். என்ன வித்தியாசம் தெரிகிறது அன்பாண்டவர்களே? உங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு வானவரையும் ஒரு சைத்தானையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். வானவரை பொறுத்தவரையிலே நன்மையான காரியத்தை அதிகமதிகம் செய்யுங்கள் என்று நம்மை தூண்டுவார். எதற்கும் நீங்கள் அஞ்சாதீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் மறுமையில் சொர்க்கம் தருவார் என்று ஆர்வம் ஊட்டுவார். சைத்தானை பொறுத்த வரையிலே நமக்கு பயத்தை உண்டாக்குவார், அது அவனுடைய வாடிக்கை. தீமையான காரியத்தை அதிகமதிகம் செய்ய தூண்டுவான், அது அவனுடைய யதார்த்தம். இந்த 2 சாராருக்கு மத்தியில் தான் நம்முடைய வாழ்வின் போராட்டமே துவங்குகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து அந்த நபிமொழியிலே கூறுகிறார்கள், நன்மையான காரியத்தை செய்ய தூண்டுகின்ற உள்ளம் உங்களுக்கு ஏற்பட்டால், உடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட சிந்தனை ஏற்பட்டால் உடனே செய்து விடுங்கள். காரணம், அது வானவர்களின் மூலம் தூண்டப்படுகிற ஒரு உணர்வு. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை புகழுங்கள். பயத்தையோ தீமையோ உடைய உள்ளத்தில் சைத்தான் தூண்டினால் அவனிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். காரணம், அது சைத்தானுடைய உணர்வே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது யதார்த்தம். வீட்டின் முற்றத்தில் இருக்கிற ஒரு வாகனம், பல நாள் ஓட்டிய ஒரு வாகனம், புதிதாக பத்திரிகையிலே ஒரு புதிய ஒரு வாகனத்தை பார்த்தா சட்டலப்பை வாகனத்தை மாற்றி விடுகிறோம், பல 100,000 ரூபாய் கொடுத்து. அல்லாஹ்வுடைய பள்ளிக்கோ, மருத்துவ உதவிக்கோ, அல்லாஹ்வுடைய பாதையிலோ செலவு கேட்கும் பொழுது, செலவு செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளம் கடுமையாகிறது, கஞ்சத்தனம் மிளறுகிறது, நம்முடைய உள்ளம் சுருங்கி விடுகிறது, கொடுக்க மனது தயங்குகிறது. என்ன காரணம்? அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி கொடுக்கின்ற ஒரு சில பாராட்டத்தக்க மனிதர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வாரி வாரி இன்னும் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்குரிய வகுப்பு அல்ல இந்த வகுப்பு. தன்னுடைய கையை இருக்க பற்றி பிடித்து தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய குடும்பத்தோடு மட்டுமே வட்டமிட்டுக் கொண்டு அண்டை வீட்டுக்காரனுக்கோ ஏழை எளிய மக்களுக்கோ அல்லாஹ்வுடைய பாதையிலோ செலவு செய்யாத மனிதர்களை தூண்டுகின்ற வகுப்பு தான் இந்த வகுப்பு. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தர்மத்தையும் வலியுறுத்துவதோடு அந்த தர்மத்தை ரகசியமாக செய்கிறார்களே அல்லாஹ்வுக்காக வேண்டி, அவர்களுக்கு அரசனுடைய நிழல் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இந்த பொருளாதாரம் குறித்து அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் அதிகம் அதிகம் செலவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும் விதமாக அல்லாஹ் எத்துணை எத்துணை ஆயத்துக்களை அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். பாருங்கள், 2வது அத்தியாயம் 254வது வசனம், யா ஐயுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அன்பிக்கும் மிம்மா ரசத்தனாக்கும் மின் கபிலி ஐயத்திய யோமுல்லா பழ்கும்,
ஃபீஹி வலா குல்லத்துன் வலா சஃபாஹத்தும். பரிந்துரையோ எந்த ஒரு பேரமோ நட்புறவோ உங்களுக்கு எந்த பலனும் அளிக்காத அந்த மறுமையினால் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கினானே அந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள். மரணம் உங்களுக்கு சம்பவிப்பதற்கு முன்னால் ஏன் அல்லாஹ் சொல்கிறான் 63வது அத்தியாயத்தின் 10வது வசனம். மரண சம்பவம் நெருங்கினால் தர்மம் சிந்தனையே இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்தானே ஒரு செல்வந்தன், அவனுக்கு மரணம் நெருங்கினால் அல்லாஹ்விடத்தில் என்ன அவகாசம் கேட்கிறார் தெரியுமா? பயக்கூல அரபிலின் யா அல்லாஹ் எனக்கு சிறிது அவகாசம் தாயா அல்லாஹ், எனக்கு நீ சிறிது அவகாசம் தாயா அல்லாஹ், என்னை மரணத்திலே பிடித்து விடாதே யா அல்லாஹ், எனக்கு நீ சிறிது அவகாசம் தந்தால் என்னுடைய சொத்து சுகம் அனைத்தையும் உன்னுடைய பாதையிலே செலவு செய்து முஸ்லீமாக மரணிப்பேன் யா அல்லாஹ், எனக்கு சிறிது அவகாசம் தா என்று மரண நேரத்தில் தர்மம் செய்ய மனிதன் அவகாசம் கேட்கிறார். நன்றி இல்லாத மனிதன் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே கிடக்கிறான் என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? உயிரோடு இருக்கும் பொழுது, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, சிந்தனை திறனோடு இருக்கும் பொழுது, இது போன்ற உபதேச கூட்டங்களிலே இது போன்ற ஆயத்துகள் சொல்லப்படும் பொழுது தன்னை திருத்திக் கொள்வதற்கு பகரமாக கொடும்போக்காக இருந்து மரண நேரம் வந்தவுடனே தாய்மார்கள் புலம்புகிறார்கள், இளைஞர்கள் புலம்புகிறார்கள், செல்வந்தர்கள் புலம்புகிறார்கள். யா அல்லாஹ் சிறிது அவகாசம் தந்தால் என்னுடைய கழுத்தில் இருப்பது, என்னுடைய காலிலே இருப்பது, என்னுடைய கையில இருக்கின்ற எல்லா செல்வங்களையும் உன்னுடைய பாதையிலே செலவு செய்கிறேன் யா அல்லாஹ், எனக்கு எந்த நன்மையும் இல்லாமல் போய்விடுமே யா அல்லாஹ், நான் முஸ்லீமாக மரணிக்க எனக்கு வாய்ப்பு தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே மரண நேரத்தில் நீங்கள் புலம்புவீர்கள். ஆகவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், பரிந்துரையோ நட்புறவோ சிபாரிசோ எடுபடாத அந்த மறுமையினால் வருமே, அதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய தர்மத்திலே இருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சோர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை சாதாரணமாக நினைத்து பார்க்க வேண்டும். உங்களுடைய கையில இருக்கிற பொருளாதாரம் யாருக்குரியது? நீங்கள் முயற்சி எடுத்தீர்கள் என்பது மட்டும்தான். சொந்தம் கொண்டாடுவதற்கு நீங்கள் அதிகப்படியாக பேசலாம் என்று தவிர பொருளாதாரம் அல்லாஹ்வுடையது. நான் முயற்சி எடுத்தேன், என்னுடைய அறிவின் திறமையால் தான் இது கிடைத்தது என்று யாரும் மார்க்கத்தை பேச முடியாது. காரணம், உங்களை விட அறிவில் குறைந்து ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்று கணக்கு போடாத நபர்களுக்கு எல்லாம் கோடி ரூபாய் இன்றைக்கு இருக்கிறது. அவர்களுக்கு வியாபார திறமையே தெரியாது. உங்களை விட அறிவில் குறைந்தவர்கள், உங்களை விட கணக்கில் குறைந்தவர்கள், கணக்கு கூட தெரியாது அவரிடத்தில் இன்றைக்கு பல கோடி ரூபாய் எப்படி வந்தது? யார் கொடுத்தார்? அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஒரு நாளைக்கு நீங்களும் உங்களுடைய மனைவியும் உங்களுடைய மக்களும் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் உங்களுக்கு தேவை, அதிகபட்சம் 300 ரூபாய், மாதத்திற்கு 9000 ரூபாய். ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு தருவதோ ஒரு நாளைக்கு 5000 ரூபாய், வருடத்திற்கு மாதத்திற்கு 1.5 லட்சம் ரூபாய் அல்லாஹ் தருகிறார். அல்லாஹுக்கு என்ன கணக்கு தெரியாதா? ஏன் அல்லாஹ் இப்படி உங்களுக்கு தருகிறார் உங்களுடைய தேவைக்கு அதிகமாக? என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா? ஆனா நம்முடைய தேவை இதுதான். நம்முடைய தேவையும் தாண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தினந்தோறும் வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து நாமே எதிர்பார்க்காத வகையில் அளவுக்கு அதிகமான சொத்து நம் இடத்திலே குவிகிறது என்றால் எதற்காக வேண்டி என்று நீங்கள் யோசித்து பார்த்தால் அல்லாஹ் உங்களை சோதிக்கிறார். அல்லாஹ் உங்களை சோதிக்கின்றார். உங்களுடைய தேவைக்கும் அதிகமாக பொருளாதாரத்தை உடைய கையிலே சென்று உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்று அல்லாஹ் பார்க்கிறான். அண்டை வீட்டுக்காரனுக்கு உபகாரம் செய்கிறீர்களா? குடும்பத்தில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு வாரி வாரி கொடுக்கின்றீர்களா? அவருடைய பார்வை என்று வரும் பொழுது உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்று அல்லாஹ் பரிசோதனை செய்து பார்க்கத்தான் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய கையிலே தந்திருக்கிறார். வருடத்திற்கு ஒரு முறை கணக்கு பார்த்து நீங்கள் ஜகாத்து கொடுக்கின்றீர்களா என்று அல்லாஹ் பார்க்கிறார். உண்மைதான் சவர்களே, நான் சம்பாதித்த என்னுடைய பொருளாதாரத்தை ஜகாத்தாகட்டும் தர்மமாகட்டும் ஏழை எளியவர்களுக்கு வாரிக்கு வாரி வழங்குகிற காரண காரியங்களாகட்டும், அப்படி ஒரு நிலை வரும் பொழுது நான் தயங்குகிறேன். ஆனால் உண்மையில் நம்முடைய இருதயத்தையே அறுத்து கொடுப்பதற்கு சமம் அந்த சமம், நம்முடைய இருதயத்தையே அறுத்து கொடுப்பதற்கு சமம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார், 100 தீனாரை காட்டிலும் 1 தீனார் அதிக நன்மையை உங்களுக்கு பெற்றிருக்கிறோம். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், அது எப்படி 100 தீனார் நன்மை தான தர்மம் செய்திருக்கிறார், அவரை காட்டிலும் 1 தீனார் எப்படி நன்மை அதிகமடையும்? உண்டு, 100 தீனார் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்க இடத்திலே அதிகம் அதிகம் செல்வம் இருந்தது, 200 தீனார் உங்க இடத்துல இருக்கும் போய் தானே 100 தீனார் கொடுத்தீர்கள்.
இந்த ஒரு தீனார் கொடுத்தாரு, அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? அவரிடத்துல உள்ளதே ரெண்டு தீனார், ஆனா ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே.